வணக்கம். ரசாக்கர் அப்படிங்கிற ஒரு ஒற்றை வார்த்தை, இந்த வார்த்தை தான் வந்து வங்காள தேசத்தில் மாணவர்களை கொதிப்படைய வச்சுது. இடஒதுக்கீடை தாண்டி ரசாக்கர்னு நம்மளை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் ஹசீனாவுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஆர்ப்பாட்டம் இவ்வளோ பெருசாக போகுன்னு அவங்களும் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. என்னப்பா பிரச்சனை, ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 4வது முறையாக வந்து அவங்க ஆட்சியில் பிரதமராக உட்காடுறாங்க. ஏன்னா தொடர்ந்து அவங்களுக்கு பெரிய எதிர்கட்சிகள் எல்லாமே இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து தொடர்ந்த விலைவாசி உயர்வு அப்படின்னு சொல்லி மக்கள் கொந்தளிப்பில் இருந்தாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா மக்களுக்கான வேலைவாய்ப்புகளில் வந்து பெருமளவில் வந்து குளறுபடிகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு கொதிப்பிலும் இருந்தாங்க. சரியான வேலைவாய்ப்புகள் இல்லை, வங்கதேசம் வந்து பசி பட்னி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் உருவாகி போச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இலங்கையில் இதே போல தான் நடந்தது. இப்படி தான் வந்து மக்கள் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிபர்களுக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க வீட்டெல்லாம் அடித்து நொறுக்கி அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் போய் நீச்சல் குளத்திலலாம் குளித்து அதெல்லாம் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களை விட்டாங்க. அதுவும் இல்லாமல் இலங்கையில் நடந்த பிரச்சனையும் கம்பேர் பண்ணும்போது இப்போ வங்கதேசத்துலேயும் ஏறக்குறைய ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. சீனா கட்டுப்பாட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் இதுபோல் தான் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டி வருமோ அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் வந்து ரொம்ப உச்சக்கட்டத்தில் அடையும் அப்படின்னு சொல்லி பிரதமர் ஹசீனா கூட யோசித்ததே இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டம் மாணவருக்கு போகிற ஆர்ப்பாட்டமாக ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ஆர்ப்பாட்டமாக தான் இருந்தது, படிப்படியாக மெல்ல அது போக ஆரம்பிச்சிது. சரி, ஆர்ப்பாட்டத்துக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1971 பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான ஒரு போர் நடக்குது. அப்போது வங்கதேசத்தில் போர் வீரர்களாக செயல்பட்டாங்கள்ல, அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய வாரிசுகள் இவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பில் வந்து 30% வந்து இடஒதுக்கீடு வழங்குறாங்க. இதை எதிர்த்து வந்து மாணவர்கள் வந்து அப்போயே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. சரி, இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, சரி இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி 2018 வந்து இந்த வாரிசுகளுக்கான இடஒதுக்கீட்டை வந்து ரத்து பண்ணுறாங்க. இதை எதிர்த்து என்ன செய்கிறாங்க இராணுவ வீரர்கள், அவங்களுடைய பசங்கள் எல்லாமே வந்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உயர்நீதிமன்றம் வந்து இந்த இது வந்து இடஒதுக்கீடு வந்து சரியானது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. பாதிக்கப்படுறவங்க அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறவங்க, இவங்க எல்லாமே என்ன செய்கிறாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போதும் உச்சநீதிமன்றமும் அதே தீர்ப்பை சொல்லுது, இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான ஒரு உத்தரவை கொடுக்குறாங்க. இதுக்கு எல்லாமே மூல காரணம் யார், பிரதமர் தான், ஹசீனா தான். ஏன் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடை வழங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுதந்திர போராட்டம், சுதந்திர போராட்டத்துக்கு மிக முக்கியமாக வந்து செயல்பட்டது இராணுவ வீரர்கள் தான். இன்றைக்கி நம்ம இவ்வளோ சுதந்திரமாக இருக்கிறோம், இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம சுதந்திரமாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த போரில் வந்து நின்ற இராணுவ வீரர்கள் தான். அவங்களுடைய வாரிசுகள், மாற்றுத்திறனாளிகள், அவங்களுடைய பெண்கள், இவங்க எல்லாத்துக்குமே நம்ம இடஒதுக்கீடில் 30% கொடுக்குறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி வங்கதேசம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கா, செல்வ செழிப்பாக இருக்கா, வறுமை, விலைவாசி உயர்வு, மக்கள் ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது கூட ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மாணவர்கள் வந்து எங்களுடைய இடஒதுக்கீடு வந்து கேள்விக்குறியாகுது, திடீர்னு ஒரு இராணுவ வீரர்கள் பிள்ளைங்களுக்கு இவ்வளவு சதவீதோட இடஒதுக்கீடு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. மாணவர் போராட்டம் தானே, ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் தானே, அது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரதமரும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டாங்க. வங்கதேசத்தை ஆண்டுகிட்டு இருந்த அவாமி லீக் கட்சி மட்டும் மாணவர்கள் வந்து அவங்க கொண்டு வந்த இடஒதுக்கீடு வந்து சரி அப்படின்னு சொன்னாங்க. மீதி மாணவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்தாங்க. 30% இடஒதுக்கீடு செல்லாது, அதை திரும்ப பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டமாக தான், போராட்டமாக தான் அவங்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட இந்த ஆர்ப்பாட்டம் வந்து கடந்த மாதம் ஒரு மிடிலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ இந்த மாதம் வந்து பிரதமரே வந்து நாட்டை விட்டு ஓடுற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவங்களும் 300 வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபடும் போது பிரதமருக்கு வந்து இது ஒரு பயங்கரமான ஒரு தலைவலி, கோபத்தை ஏற்படுத்திச்சு. அவங்க யூஸ் பண்ண வார்த்தை தான் ரசாக்கர். இந்த வார்த்தை ஏன் போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெறியை ஏற்படுத்து. நம்ம ஒரு நியாயமான ஒரு கோரிக்கைக்காக நம்ம போராடுறோம், அப்படி போராடும்போது இவங்க நம்மளை பார்த்து ரசாக்கர் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? வங்கதேசத்துக்கு எதிராக பாகிஸ்தான் வந்து ஒரு துணை இராணுவ படையை வந்து உருவாக்குறாங்க. அவங்க அந்த போர் நடக்கும்போது அந்த துணை இராணுவ படையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த இராணுவ படையில் இருக்கிறவங்களுக்கு பேர் தான் ரசாக்கர். அதை தான் வந்து இவங்க பிரதமர் வந்து வங்கதேசத்துக்குள்ளே இருந்துகிட்டே நீங்கள் பாகிஸ்தான் மாதிரி செயல்படுறீங்க, இராணுவ வீரர் மாதிரி செயல்படுறீங்க, வங்கதேசத்துக்கு வந்து துரோகம் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு தோணியில் தான் வந்து ரசாக்கர் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து உச்சரிக்கிறாங்க. இந்த வார்த்தையை சொன்ன பிறகு தான் மாணவர்கள் மட்டும் இல்லை, எதிர்கட்சிகள் அங்கே ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 15 மேலே ஆட்சி செய்கிற ஹசீனா பிரதமர் வந்து அவங்க மேலே இருக்கிற அதிருப்தி, விலைவாசி உயர்வு, இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து மாணவர்களோடு சேர்ந்து
எல்லா கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா பிரதமருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். பிரதமர் நல்லா கட்டுப்படுத்தவே முடியல, எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க முடியல. இந்த ஆர்ப்பாட்டம் எல்லை மீறி போகுது, பிரதமர் வீடு வரைக்கும் போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க இராணுவ ஹெலிகாப்டரில் தப்பிச்சு பக்கத்தில் இருக்க மேற்கு வங்காளத்துக்கு போயிட்டாங்களா, இல்லை பாலிஸ்தீன் போயிட்டாங்களா, இல்லை இப்போ பிலிப்பைன்ஸ் போயிட்டாங்களா, இல்லை இந்தியா வழியாக லண்டன் போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்குது, பல சந்தேகங்கள் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தாத தகவல் தான் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த போராட்டம் இவ்வளோ வீரியமாக போகும்னு அவங்க நினைக்கவே இல்லை. மாணவர் போராட்டம் அசால்ட்டாக இருக்கலாம்னு சொல்லும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா சமூக ஆர்வலர்கள், எதிர்க்கட்சிகள் இப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக கொண்டு போய் இன்றைக்கி வங்கதேசமே ஒரு போர்க்களமாக ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் வந்து எதிர்பார்க்காம இன்றைக்கி அவங்க ஷேக் ஹசீனா வந்து பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு மாணவர்கள் கேட்ட ஆர்ப்பாட்டத்தில் கேட்ட அந்த ஒரு விஷயம் வந்து பிரதமர் வந்து ஹசீனா அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ண அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க, நாட்டை விட்டும் எஸ்கேப் ஆகிட்டாங்க, இப்போ வந்து இராணுவ கட்டுப்பாட்டில் வந்து வங்கதேசம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேலாத ஆட்சி குறையுமா, இனிமேலாத இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாமே குறையுமா அப்படிங்கிறத படிப்படியாக தான் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆர்ப்பாட்டக்காரர்கள் அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்து பயங்கரமாக அடித்து நொறுக்கி முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறாங்க. வாத்து ஆடு இதெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க, கையில் கிடைக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறாங்க. அதையும் உற்சாகமாக போஸ்ட் கொடுத்து வீடியோ எடுத்து அந்த வீடியோவையும் சமூக வலைதளங்களில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம வந்து பிரதமர் வீட்டில் போய் நம்ம போய் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடுறோம் பார்த்தியா, அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. சிலர் வந்து பிரதமரோட உட்காந்துருந்த அந்த சேரில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, வீடியோ எடுத்துக்கிறாங்க, அப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. பார்க்கலாம், இதெல்லாம் வந்து ஒரு மாணவர்கள் எதுக்காக இராணுவ வீரர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த இடஒதுக்கீடை எதிர்த்து ஆரம்பித்த இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக மாறி பிரதமரே வந்து நாட்டை விட்டு தப்பிச்சு போகிற அளவுக்கு நடந்திருக்கு. இலங்கையில் இதே போல் தான் நடந்தது, திரும்பவும் வந்து அவர் தான் வந்து திரும்பவும் ஆட்சி செய்கிற மாதிரி இருக்குது. அதே போல் வந்து இவங்களுக்கும் அதே போல் ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சீனா யார் யார் கட்டுப்பாட்டில் வந்து சீனா வந்து இருக்கோ அங்கெல்லாம் இதுபோல் ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாணவர் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்திலே வந்து கட்டுப்படுத்தியிருக்க முடியும், பிரதமராக இருக்கிறவங்களால கட்டுப்படுத்தியிருக்க முடியும், கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். இவங்க கொஞ்சம் அலட்சியமாக விட்டது. ரெண்டாவது வந்து அவங்களோட பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கலாம், இடஒதுக்கீடுக்கான உண்மையான காரணத்தை சொல்லியிருக்கலாம். நம்ம நாட்டு இராணுவ வீரர்கள், நம்ம நாட்டு பாதுகாக்கிறவங்க பாகிஸ்தான் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் புகுந்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில், நம்ம நாட்டை வந்து எல்லையிலிருந்து பாதுகாத்து அவங்களுக்காக நம்ம செயல்படுற இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து நமக்காக உயிர் நீத்த அந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்மளுடைய அரசில் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், 30% இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கள, அந்த ஒரு விஷயத்தை வந்து மாணவர்களுக்கு பிடிக்கலை, இங்கே வந்து வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அந்த அவங்களோட கலந்து ஆலோசித்து ஒரு சில முடிவுகளை எடுத்திருந்தால் இன்றைக்கி பிரதமர் வந்து வங்கதேசத்துலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை, அவங்களே பிரதமர் பதவியை கண்டினியூ பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க செய்ய மறந்த ஒரு விஷயத்தை மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணி அவங்க நினச்சதை எதிர்க்கட்சிகள் நினச்சதை கண்டிப்பாக அவங்க வந்து நிறைவேற்றி வச்சுருக்கிறாங்க. பிரதமரை வந்து வங்கதேசத்தை விட்டு வெளியேற்றி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. எங்கே போனாங்க அப்படிங்கிறது தெரியல, லண்டன் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு யூகம் இருக்குது. பார்க்கலாம், இந்த ஆர்ப்பாட்டம் இப்போதைக்கு தற்போதைக்கு அமைதியாகிருக்கு, கண்டிப்பாக வந்து இராணுவம் வந்து கட்டுப்படுத்திடும், இராணுவ ஆட்சி தான் இப்போ தொடரப்போகுது வங்கதேசத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.